ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட ஆர்ஜி தமிழ். நீங்கள் இது வரைக்கும் தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி எங்கள்கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ப்ளே ஸ்டேஷன் ஆப் இன் ஆண்ட்ராய்டு. இது இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல். உங்களுக்கு இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சோனி கம்ப்யூட்டர் என்டர்டைன்மெண்ட்டில் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இது அப்டேட் ஆயிருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் இதில் பார்த்துக்கலாம். இதில் உங்களோட ட்ராஃபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி, நோட்டிஃபிகேஷன், ப்ளே ஸ்டேஷனாலே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு நெட்டு தேவை. இதில் ப்ளே ஸ்டேஷன் நடுவில் பட்டு சிம்பிள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஈவெண்ட்ஸ், ட்ராஃபிஸ், கெஸ் சைன், ரெடம் கோட், செட்டிங்ஸ், பிஎஸ் ஸ்டோர், பிஎஸ் ப்ளஸ், கேம்ஸ், ப்ளே லிங்க், பிஎஸ்பிஆர் மெசேஜஸ், கம்யூனிட்டி, செகண்ட் ஸ்க்ரீன், எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன்லேயே இருக்கிறது தான் ஃபோன்லேயே இருக்குது. செகண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இன்டர்நெட் இல்லாதனால உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. செகண்ட் ஸ்க்ரீனோட யூசேஜ் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செகண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அது நெட்டு வைஃபைல நீங்கள் வந்துட்டு சேமாக பிஎஸ்4ஓட கனெக்ட் பண்ணிவிட்டு இதே ஜாஸ்தி கார் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு கேமோட நடுவில் யூஸ் பண்ண முடியாது, கேமுக்கு வெளியே தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம ஆன் பண்ண உடனே பிஎஸ்4ல வெளியே தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.